Hi friends, இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சர். இந்த இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெஸ்கான்ல இருந்து ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. கத்தார் ஷெல்ல வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது, மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட். அதில் வந்து ஆள் எடுக்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து டெலிஃபோனிக் இன்டர்வியூவில் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டெலிஃபோனிக் இன்டர்வியூவில் வந்து என்கிட்ட என்னென்ன க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க சொல்லிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வீடியோஸ் வந்து நான் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷெல்லாண்டி எக்ஸ்சேஞ்சர் காலம் பற்றி வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து எல்லாமே கொடுத்துருக்குறோம். அதை பார்க்காதவங்க நான் பார்த்துக்கோங்க, ஏன்னா அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ 12ஆம் தேதி வந்து ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க டைனமிக் ஸ்டாப்பிங் சொல்யூஷனில், அதுவும் கத்தார்க்கு வந்து ஷட்டவுன் ஒர்க்குக்கு வண்டி எடுக்கிறாங்க, ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ க்வெஸ்சன் ஆன்சர்னு சொல்லிட்டு தனியாகவே செப்பரேட்டாக வந்து ஒரு இது ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஹெட்டிங் வச்சு அதுக்குள்ளே வந்து வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், ஃபோர்மேன், சூப்பர்வைசர் கேட்டருக்கு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறோம். அதனால் நீங்கள் வந்து அதை பாருங்கள், உங்களுக்கு வந்து இன்டர்வியூ போகும்போது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளைண்டிங், டீ பிளைண்டிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. பிளைண்டிங்னா என்ன, டீ பிளைண்டிங்னா என்ன, அதில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் பிளைண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஸ்பெக்டேட்டிவ் பிளைண்ட் வந்து எதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து இப்போது பிளைண்டிங் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன என்னன்னு சொல்லிட்டு அதை டீட்டெயில்டாக கேட்டாங்க. இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஃப்ளாஞ்ச் பிளைண்டிங் அண்ட் டீ பிளைண்டிங் சொல்லிட்டு இந்த மாதிரி தம்ப்னெயில் செட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க அங்கே போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரீஃபாக வந்து நான் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ரெண்டாவது கேட்டது டைப்ஸ் ஆஃப் கம்ப்ரஸர், கம்ப்ரஸரில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு கேட்டாங்க. பேசிக்கான க்வெஸ்சன்ஸ் தான் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரில் வந்து பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், டைனமிக்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்கு. பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல வந்து ரெசிப்ரோகேட்டிங் ரோட்டரி வரும், ரெசிப்ரோகேட்டிங் கீழே வந்து சிங்கிள் ஆக்டிங், டபுள் ஆக்டிங், அப்புறம் டயஃப்ராம். ரோட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா லூப், லிக்யூட் ரிங், ஸ்க்ரூ கம்ப்ரஸர், ஏன் கம்ப்ரஸர் இருக்குது. அதே டைனமிக்ல பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸர் ஒன்று, ஆக்சியல் கம்ப்ரஸர் ஒன்று. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்டு, லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்னால என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரோட்டரி எக்யூப்மெண்ட்ல வந்து ஆயில் சேஞ்ச் ஓவர் வந்து எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதோடைய ப்ரொசீஜர் கேட்டாங்க, அதாவது லாக் அவுட் டேக் அவுட்ல இருந்து என்னென்னலாம் பார்ப்பீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ஒரு ஆயில் சேஞ்ச் ஓவர் பண்ணதாக இருந்தாச்சுன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேலிட் பர்மிட் இருக்கணும், பர்மிட்டை வந்து ஃபீல்டில் போய் ஓப்பன் பண்ணுவோம். அப்போ வந்து மோட்டரை வந்து டிஎனர்ஜைஸ் பண்ணியிருக்கணும், அப்போ வந்து எலக்ட்ரிக்கலோடைய ஐசோலேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும், அந்த சர்டிஃபிகேட்டும் மோட்டரில் கொடுத்துக்கூடிய சர்டிஃபிகேட்டும் ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயிலை வந்து ட்ரெயின் பண்ணிடுவோம். ஆயிலை வந்து ட்ரெயின் பண்ணுறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பம்பு ஃபீல்டில், இந்த பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா பியரிங் ஹவுசிங் இந்த இருக்கு, இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளக் இருக்கும், அந்த ப்ளக்கை வந்து நம்ம கழட்டுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் கூட ஆயில் அவ்வளோத்தையும் நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம். ஆயில் அவ்வளோத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டு இதில் வந்து பிரீத்தர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆயிலை கொடுத்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ளஷிங் பண்ணுவோம். ஃப்ளஷிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ளக்கை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஆயில் வந்து டாப் அப் பண்ணுவோம். அப்போ இந்த சைடில் வந்து லெவல் கேஜ் இருக்கும், லெவல் கேஜில் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க, அந்த மார்க்கிங் அளவுக்கு நம்ம வந்து ஆயிலை ஃபில் பண்ணிவிட்டு மேலே பிரீத்தரை போட்டு லாக் பண்ணிடுவோம், ஓகேங்களா? இதுதான் வந்து ஆயில் சேஞ்ச் ப்ரொசீஜர். அப்புறம் ஜிஹெச் என்னன்னு கேட்டாங்க, அது ஜிஹெச்னு சொல்கிறது ஜாப் அசார்ட் அனாலிசிஸ், அதில் என்னென்ன வரும், ஜாப் அசார்ட் அனாலிசிஸில் வந்து என்னென்ன வரும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஜிஹெச்சை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாகவே இருக்கும், ஓகேங்களா? அப்புறம் இந்த போல்ட்டிங் சீக்வன்ஸ் கேட்டாங்க, இந்த போல்ட்டை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டைப் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டாக டைப் பண்ணுவோம், ப்ளஸ் வந்து நம்பரிங் பண்ணுவோம். அப்போ நம்பரிங் வந்து எப்படி போடுவீங்கன்னு கேட்டாங்க. நான் வந்து கியூசி தருவாங்கன்னு சொன்னேன். அப்புறம் கியூசி வந்து தரல, நீங்கள் வந்து சரியாக பண்ணலாம் எப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் வந்து எனக்கு ஒரு மெத்தட் வந்து தெரியும், அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நான் வந்து அவங்கள்ட்ட வந்து ஆன்சர் பண்ணேன். அந்த மெத்தட் என்னங்கிறத டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தம்ப்னெயில் செட் பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி இந்த இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் எப்படி எப்படி நம்பரிங் பண்ணணும், என்ன சீக்வன்ஸில் நம்பரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? நீங்கள் வந்து அதை பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஹூ இஸ் விட்னஸ் இந்த ஃப்ளாஞ்ச் டைட்னிங், அதாவது நீங்கள் பிளைண்டிங் டீ பிளைண்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நீங்கள் டைப் பண்ணதை வந்து யார் வந்து செக் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அது எப்படி செக் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து யார் செக் பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபிட்டராகவோ ஒரு ஃபோர்மேனாகவோ இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பர்வைசர்ட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கியூசிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கியூசி கையில் வந்து ஒரு சார்ட் இருக்கும், அந்த சார்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் வந்து எவ்வளோ கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. கேப்பை செக் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் எட்ஜ் வச்சு பார்ப்பாங்க, ஓகேங்களா. ஆனால் நம்மளுடைய ஃப்ளேஞ்ச் வந்து டைட்னிங்கு எல்லாமே பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணுறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கியூசி இன்ஜினியர்ஸ் தான் வந்து செக் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஏழாவது கொஸ்டின், போல்ட் டார்க்கிங் வேல்யூ வந்து யார் தருவாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இது வந்து போல்ட் டார்க்கிங் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போல்ட்டு அதோடைய மெட்டீரியல் ப்ளஸ் அதோடைய மாலிகுலர் கோஎஃபிஷியன்ட்டை வச்சு நம்ம வந்து டார்க் வேல்யூ வந்து நம்மளே ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனால் கம்பெனியோட ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கியூசி தான் தரணும். அவங்க வந்து எத்தனை இன்ச் ஃப்ளேஞ்சு, அதில் என்ன போல்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஒரு மாலிகுலர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட் இருக்குது, அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து தருவாங்க. அதை தான் நம்ம வந்து கொடுக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த டார்க் வேல்யூ தரது யாருன்னு பார்த்தீங்கன்னா கியூசி இன்ஜினியர். அப்புறம் வாட் இஸ் லைன் ஆஃப் ஃபயர்னு சொல்லி கேட்டாங்க. இந்த லைன் ஆஃப் ஃபயர்னு சொல்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாஞ்சில் வந்து பிளைண்டிங் டீப்ளைண்டிங் பண்ணும்போது இந்த பிளைண்டோடைய ஆப்போசிட்டில் இருந்துட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாட்டமில் உள்ளதை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும், சைடில் இருக்கக்கூடியதை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்படி ஆப்போசிட்டில் நின்று சைடில் இருக்கக்கூடிய ஒரு போல்ட்டை வந்து ஓப்பன் பண்ணணும்னா உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாக்னண்டாக இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் வந்து நம்ம மேலே வந்து அடிக்கும். இதுக்கு பேர் வந்து லைன் ஆஃப் ஃபயர்னு சொல்லி நான் வந்து அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆக்சுவல் லைன் ஆஃப் ஃபயர்னு சொல்கிறது அதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த ஃப்ளாஞ்ச் ஓப்பன் பண்ணும்போது பாட்டமில் இருக்கிறது ஓப்பன் பண்ணணும். ஏன்னா ஒரு வேளை அதில் வந்து கொஞ்சம் ஹைட்ரோ கார்பன்ஸ் இருந்தனாலுமே கீழே வந்து ட்ரைனேஜ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நின்று அதுக்கு ஆப்போசிட்டாக நின்று மிடில் இருக்கக்கூடிய ஒரு போல்ட்டை நீங்கள் வந்து கழட்டினீங்கன்னா அது உங்கள் மேலே ஸ்பில்லேஜ் ஆகும். இது வந்து லைன் ஆஃப் ஃபயரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரேனோடைய பூம் வந்து இருக்கும்போது அந்த பூமுக்கு அடியில் வந்து நம்ம வந்து போகக்கூடாது, அது வந்து லைன் ஆஃப் ஃபயர் தான் சொல்லுவாங்க. அது வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ஃபோர்க் லிஃப்ட்டு இல்லை வந்து ஒரு ஹைட்ரா இல்லை க்ரெயின் வரும்போது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பேங்க்ஸ்மேன் வச்சு அதை வந்து நம்ம வந்து மார்ச்சிங் பண்ணி கொண்டு போனோம். அந்த டைமில் வந்து அதுக்கு இடையில வந்து நம்ம வந்து எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, ஓகேங்களா. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் ஃபயர்னு சொல்கிறது. அப்புறம் ப்ராசஸ் சேஃப்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. சேஃப்டியில் வந்து என்னென்னலாம் பார்ப்பீங்கன்னு கேட்டாங்க. நான் அதனால் பர்சனல் சேஃப்டி ப்ராசஸ் சேஃப்டின்னு சொல்லிட்டு ரெண்டு இது இருக்குது. பர்சனல் சேஃப்டின்னு சொல்லக்கூடிய நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதுன்னு சொன்னேன். இப்போ ப்ராசஸ் சேஃப்டினா என்னன்னு சொல்லி கேட்டாங்க. ப்ராசஸ் சேஃப்டின்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ், அதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து எப்படி சேவ் பண்ணி கொண்டு போகிறது. ரெண்டாவது அந்த எக்யூப்மெண்ட்டில் வந்து வேலை பார்க்கக்கூடிய ஆளுங்களை வந்து எப்படி சேவ் பண்ணி கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் ப்ராசஸ் சேஃப்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வரும்னா அந்த ஜாபை பற்றியே அந்த எக்யூப்மெண்ட்டை பற்றியே ஆப்ரேஷனல் நாலேஜ் வேணும். அப்புறம் வந்து அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லி தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து இது வரைக்கும் வேலை பண்ணியிருக்கவங்களுக்கு தான் தெரியும் அதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இது வரைக்கும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இவ்வளோத்தையும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் சேஃப்டி வந்து இது அனலைஸ் பண்ணுவோம். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பம்பு இருக்குன்னா இந்த பம்பில் வந்து நம்ம வந்து மெயினாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கப்ளிங் கார்டு இருக்கும். ஓப்பன் கப்ளிங் கார்டில் வச்சு ஓப்பன் கப்ளிங்கில் வந்து ஓடிட்டு இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கவரோல் வந்து அந்த இதில் வந்து சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது அது வந்து ஒரு கப்ளிங் கார்டு போட்டிருப்போம், ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் ப்ராசஸ் சேஃப்டி. அப்புறம் கேட்டாங்க ஹவு டு ரீப்ளேஸ் த சேஃப்டி வால். ஒரு பிஎஸ்சி வந்து மேலே இருக்கு, அந்த பிஎஸ்சியை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் எப்படி டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஃப்ளாஞ்சோடைய ரேட்டிங்ஸ் என்ன, அதுக்குடைய என்னென்ன ரேட்டிங்ஸில் வருது, அதுக்கு வந்து என்னென்ன கேஸ்கெட் வருதுன்னு சொல்லி பார்ப்பேன். அந்த கேஸ்கெட் அவைலபிலிட்டியாக இருந்த பட்சத்தில் அதுக்குள்ளே அந்த பிளைண்ட் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். அந்த பிளைண்டு போடணுமா அப்படி இல்லைன்னா நம்ம பிஎஸ்சி எடுக்கிறோம், அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்சிக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் போடணுமான்னு சொல்லிட்டு கிளைண்ட்டை வந்து அத்தரைசேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
அதை டிசைட் பண்ண முடியும். கிளைண்ட் வந்து பிளைண்டு போட சொன்னாங்கன்னா பிளைண்டு போடணும், இல்லை ஸ்கூல் ஃபீஸ் வந்து அட்டாச் பண்ண சொன்னாங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் வந்து இதுக்கு அட்டாச் பண்ணணும். அது ஸ்டாண்டர்டாக இருக்கா நான் ஸ்டாண்டர்டாக இருக்கா, ஸ்டாண்டர்டு தான் நம்ம வந்து போடுவோம் எப்போவுமே டிஃபனரிக்குள்ள. அதை வந்து நம்ம வந்து பேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்கூல் ஃபீஸு ப்ளஸ்ஸு அதுக்குள்ள புது கேஸ் கட்டு ரெண்டையுமே ஃபீல்டில் எடுத்துகிட்டு போயிட்டு பர்மிட் கொண்டு போயிட்டு பர்மிட் ஓப்பன் பண்ணுவோம். பர்மிட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம். பர்ஃபார்ம் பண்ணி இந்த நம்மளுடைய சேஃப்டி வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக தான் வச்சுருக்கணும், ஹரிசாண்டலாக வைக்கக்கூடாது. ஒன்ஸ் ட்ராப் பண்ணிட்டோம்னா அதை வந்து வெர்டிகல் பொசிஷன்லேயே வந்து ஒர்க்ஷாப் பண்ணுவோம். ஒர்க்ஷாப் பண்ண போகிறதுக்கப்புறம் அங்கே வந்து வால் டெஸ்டிங் கேலிபுரேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வெர்டிகலாக வச்சு தான் ஃபீல்டு வரும். அந்த வெர்டிகலாக தான் நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து ஃபீல்டை வந்து எரெக்ஷன் பண்ணணும், ஹரிசாண்டலாக வைக்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜரு, ஓகேங்களா? ஹூ இஸ் ப்ரிப்பேர்ட் ஜேஹெச்ஏ? ஜேஹெச்ஏ வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சூப்பர்வைசர் ஃபோர்மேன் ரெண்டு பேருமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதில் வந்து உங்களுடைய ரோல் என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுவீங்களா இல்லை வந்து ஒரு ஜேஹெச்ஏ ப்ரிப்பேர் பண்ண தெரியுமான்னு கேட்டாங்க. நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண தெரியும், ஒரு ஜாப்பில் வந்து என்னென்ன அசாடஸ் வருது, அந்த அசாடஸை வந்து எதனால் வருது, மேன் பவர்னால் வருதா, சரௌண்டிங்ஸ்னால் வருதா, இல்லை டூல்ஸ்னால் வருதா, அதுக்கப்புறம் ஆப்ரேஷனல் ஃபால்ட்ஸ்னால் வருதா, இல்லைன்னா வந்து லேக் ஆஃப் நாலேஜ்னால் வருதான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாகவே ஸ்டடி பண்ணுவோம். ஸ்டடி பண்ணிவிட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி கூட வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணி ரெண்டுக்கும் வந்து கிளப் பண்ணிவிட்டு என்னென்ன ப்ராப்ளம் நடந்துருக்குதோ அதை எப்படி எப்படிலாம் கவுண்டர் மெஷர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரெமடிஸ் வந்து கொடுத்துருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாப் எந்த ஜாப் வந்து எடுக்கணும் அதுக்கு முன்னாடி ஜேஹெச்ஏ ஷீட் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சிடெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு ஜேஹெச்ஏ வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஃபோர்மேன் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபோர்மேன் ஆர் சீனியர் டெக்னீஷியன் வந்து பண்ணணும், ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இன்டர்வியூவில் வந்து டெஸ்கானில் கேட்ட க்வெஸ்சன்ஸு. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு வந்து கேட்டிருந்தாங்க. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன், இதில் வந்து இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து ஷட்டவுன் வந்து வருது, இந்த 14th ஷட்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கன் தான் வராங்க. ஒருவேளை என்கிட்ட கேட்ட ஆள் வந்து இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் நான் வந்து என்கிட்ட கேட்டதை நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கன்வே பண்ணுறேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? வேறொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நம்மளுடைய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.